எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த நம் நலம் பகுதியோட நோக்கம் என்னம்னா, இயற்கை சார்ந்த உணவுகளை அன்றாட வாழ்க்கையில் நாம் உண்ண பழகணும், அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கு வெந்தயக்கீரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வெந்தயக்கீரை இயற்கையாகவே மிகவும் குளிர்ச்சி தன்மை உடையது. இந்த வெந்தயக்கீரை வந்து வயிறு சம்பந்தமான எல்லா நோய்களுக்கும் சிறந்த வழி நிவாரணியாக இருக்குது. வயிற்று பொறுமல், வயிறு மந்தமாக இருக்கிறது போன்ற நோய்களுக்கு சிறந்த நிவாரணையாக இருக்குது. வெந்தயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வெந்தயக்கீரையோட விதை தான் வெந்தயம். ஸோ உங்களுக்கு வெந்தயக்கீரை கிடைக்காத பட்சத்தில் இந்த விதையை பயன்படுத்தி வீட்டிலே இந்த வெந்தயக்கீரையை நம்ம வளர்த்தெடுக்கலாம். இது ஒரு வாரத்திலே வளர்ந்து நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு வகை கீரை தான் இது. இதை பராமரிக்கிறதும் ரொம்ப ஈஸி, இது எளிமையாக வீட்டிலே இதை பராமரிக்கலாம். வெந்தயக்கீரை வந்து ஒரு சிறந்த மலமிளக்கியாக இருக்குங்க. ஸோ இது மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சிறுநீரக பெருக்கியாக பயன்படுது. யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா சிறுநீரகம் ஃப்ரீயாக போகிறதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது. இந்த வெந்தயக்கீரையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து உடம்புக்கு நல்ல வலிமையை தருது. இதில் நார்ச்சத்து மாத்திரமல்ல, இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் அதிகமாக இதில் இருக்குது. பொதுவாக இந்த வெந்தயக்கீரை தோல் சம்பந்தமான நோய்களை குணமாக்குற வல்லமை இருக்குது. இந்த வெந்தயக்கீரை உடல் வலிமையை பெருக்கக்கூடிய தன்மை இருக்குது. பொதுவாகவே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறைகளை நிவர்த்தி செய்கிற வலிமை இயற்கையாக மண்ணில் விளைகிற வளர்கிற கீரைகளுக்கும் காய்கறிகளுக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கான ஒரு செப்பரேட்டாக ஒரு சொல்யூஷனுக்கு போக வேண்டியதில்லை. வெந்தயக்கீரையை சாப்பிட்டா நம் உடலில் இருக்கிற வயிறு சம்பந்தமான, தோல் சம்பந்தமான, ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அதே பார்த்துக்கும். ஒரு கீரை வகை ஒரு மருந்தாக செயல்படும். அதுதான் இயற்கை வளர்ப்பு, இயற்கை காய்கறிகள், இயற்கை தாவரத்தோட மாபெரும் ஆற்றல். அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் இயற்கை உணவுகள் சார்ந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தோம், இப்போ மறுபடியும் ஒரு நகரம் சார்ந்த துரித உணவுகள் சார்ந்த ஒரு கலாச்சாரத்துக்கு மாறிட்டுருக்கோம். மாறிட்டோம்னு சொல்கிறத விட திணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த டாப்பிக்கில் போக வேணாம், கீரை பற்றியே பேசிடலாம். இந்த வெந்தயக்கீரையில் சில மருத்துவ தயாரிப்பு முறைகள் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். உலர்ந்த திராட்சை பத்து, சிறுநீரக மாறை தேக்கரண்டி எடுத்து இதோட வெந்தயக்கீரையை சேர்த்து கசாயமாக சாப்பிட்டு வந்தோம்னா குணமாகாத இருமல் குணமாகுமாமா? பீஸாவில் இப்போது ஒரு இருமல் குணமாக்க முடியுங்களா சொல்லுங்கள்? அதுதான் அந்த இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை விட்டு விலகணும்னா வாழ்க்கையை கூட நம்மளை விட்டு விலகிரும். இந்த விழிப்புணர்வும் இந்த அறிவும் நமக்கு வரணும். ரத்தத்தை தூய்மையாக்குற தன்மை இந்த வெந்தயக்கீரைக்கு இருக்குது. ரத்தத்தை தூய்மையாக்குறதுக்கு சிறிது வாழைப்பூ மற்றும் மிளகு சேர்த்து கசாயமாக சாப்பிட்டோம்னா ரத்தம் தூய்மையாயிருமாமா? வாயு கோளா இருக்கவங்க, அதாவது கேஸ்டபிள் வாயு கோளா இருக்கவங்க சிறிது ஓமம் எடுத்து வெந்தயக்கீரையோட சாப்பிட்டால் வாயு கோளாறு நிவர்த்தி ஆகும். வெந்தயக்கீரையோடங்க சிறிது சீரகம் சேர்த்து கசாயமாக சாப்பிட்டா அல்சர்னு சொல்கிற இல்லைங்களா, குடல் புண், அது குணமாகுதுங்க. இப்போ வெந்தயக்கீரையில் இருக்க சத்துக்களை பற்றி பார்ப்போம். கலோரின் திறன் 49 இருக்குது. கொழுப்பு 0.9% இருக்குது. வைட்டமின் சி 52 mg இருக்குது. இரும்பு சத்து 16 mg இருக்குது. கால்சியம் 400 mg இருக்குது. மாவு சத்து 6% இருக்குது. புரதம் 4.5% இருக்குது. பாஸ்பரஸ் 50 mg இருக்குது. தாது பொருள் 1.5% இருக்குது. நீர்ச்சத்து 86% இருக்குது. நார்ச்சத்து 1.1% இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் உள்ளடக்கிய இந்த கீரை வகைகளை அன்றாட உணவுகளில் எடுக்காமல் விட்டோம்னா நம்ம உடலுக்கான கொல்லியை நம்மளே வைக்கிறதா அர்த்தமாயிரும். ஸோ வாழ்க்கையை வாழும்போது இயற்கை உணவுகளையும் உடல்நலம் சார்ந்த விழிப்புணர்வையும் மனசில் வச்சுட்டு தான் அந்த வாழ்க்கையை வாழணும். ஸோ இந்த மாதிரியான கீரை வகைகளை புறந்தள்ளிடக்கூடாது, இதை அன்றாட உணர்வுகளை எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.